இதுதான் பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க அந்த சிவலிங்கம் நாங்கள் இளநீ கடையில் மர நிழலுக்குல வந்து 45 பரப்பு வயல்ல குளம் பாருங்க எப்படி இருக்காண்டு 50 பரப்புக்கு 5 மூட கூட இல்லை சில பேர் 3 நேரம் சாப்பிட்டு எங்களை 1 நேரம் சாப்பிடப்படாண்ட மாதிரி தான் தாரிஜாங்க இந்த முறையாக வயல் உண்மையாக இருக்கிற மாதிரி கிடையாது தாங்களே எங்களுக்கு பெற வளைச்சி செய்துவோம் வருத்தத்துக்களை உண்டாக்கி திடீரெண்டு அடிக்கு விளக்க நூத்தம்னா இருட்டுக்க வாழ்றோம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கணும் வந்து ஏனையின் வீதியில் யாழ் வரவு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அந்த நல்லூர் வரவேற்புக்கான கோபுரம் காட்டியிருக்கு இங்கே இந்த இடத்துல சூழலை பாருங்க இதில் எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து வந்தோண்டே இருக்கிறோம் நல்லூர் கோயிலுக்கான வளைவு அதை சுற்றி பாருங்க இவ்வளோ கடைகள் இங்கே இந்த ஆட்டோவில் ஒரு ஜூஸ் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் மற்றது இஞ்சால பெட்டி கடைகள் மற்றது அதோடு பார்த்தீங்கன்னா இஞ்சால உடுப்பு கடைகள் அதோட இஞ்சால பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிவலிங்கம் கொண்டிருக்கோம் அந்த சிவலிங்கத்தை உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் நல்வரவாக மற்ற இதுதான் பாருங்கள் அந்த சிவலிங்கம் இந்த சூழல் எல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி பூக்கண்டு எல்லாம் நட்டிருக்கணும் இதுதான் பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய சிற்பங்கள் நல்ல பயங்கர வேலைப்பாட்டோடு தான் இதெல்லாம் செய்யப்பட்டுக்கு பாருங்க அதோட இஞ்சால கரையில் பார்த்தீங்கன்னா இஞ்சால உடுப்புகள் எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இளநி கடைகள் எவ்வளோ போகுது ஐயா சோட் சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரவுகளை வச்சு இந்த ஷோர்ட்ஸுகள் டிஷர்ட்டுகள் அப்படி கணக்க ஆடைகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும் அற நிழலுகளை வந்து இளநீகள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் இந்த சின்ன சின்ன சிட்டுண்டி விற்கிற கடைகள் எல்லாம் பூட்டி இருக்குது பின்னேற தான் திறப்பினா போகலாம் பாருங்க அதில் உடுப்பு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கணும் வாகனங்கள் வாராக்களம் வந்து அது இந்த இடத்துல நிப்பாட்டி உடுப்புல பார்த்து வேண்டி கொண்டு தான் போயிடும் இங்கே பாருங்க இதில் இருக்கிற வாகனத்தை பாருங்க இது ஒரு ஜூஸ் கடை இது ஒரு நடமாடும் ஜூஸ் கடை ஒரு ஆட்டோவில் எப்படி செய்திருக்கணும் ஒரு கடை மாதிரி செட்டப்பில் ஜூஸ் கடைன்னு செய்திருக்கணும் பாருங்க யாழ்ப்பாணத்தில் அந்த சூப்பர் பைக்ஸ் இந்த ஊர்வலம் போகிற இதில் வாரது ஃபுல்லாகவே வந்து சூப்பர் பைக் இல்லை இந்த மினி குப்பர் எல்லாம் பெறது வேறு நாவக்குழி பாலத்தடியில் நிற்கிறேன் பாருங்க ஐயா ஒரு ஆள் இந்த நெல்லுகளை எல்லாம் வந்து காய விட்டு கொண்டிருக்கிறேன் இந்த முறை அவ்வளோ சரியாக விளைச்சலே இல்லையன்றது என்ன மாதிரி சரியான விளைச்சல் நாலில் ஒரு பங்கு கூட இல்லை சரியா எங்கே வச்சுக்கிறீங்க நீங்கள் பயன் பயன் இந்த அரியாத ரூட்டில் திக்கு திக்காக கிடையாது புரியும் புரியும்பா குத்திர பரப்பில் செய்கிற நெல் இதில் வந்து இப்போ 45 பரப்பு வயல் 45 பரப்பு வயலில் வந்துருக்கு மற்றபடி வளமையாக செய்தால் கூட வேறு ரெண்டால் ஒரு எங்களோட இதுக்கு ஒரு பிறப்புக்கு உண்டகா மூட வரும் வடிவா யூரியா அடிப்பசலைகள் எல்லாம் தெரியும் இந்த புறம் வந்து பசலையில் எல்லாம் தடை என்ன பாவிச்சு நீங்கள் நான் வீட்டில் கொஞ்சம் இருவல் இந்த வயல்வெளியோட இருக்கலை காவலை அதுகள் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கூடு கட்டி நன்றி நீங்களாவே நானே கொண்டே ஒரு எல்லாத்துக்கும் போடலாது ஒரு 35-40 வரப்பு தான் போட்டது அதுதான் இப்போத்தைய மழை காலத்துக்கும் தூதான நெல் இதுதான் சாப்பாட்டுக்கும் கருப்பு நெல் மாதிரி நெல் பாருங்க இதுதான் காய காய விட்டுருக்கு நெல்
பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளோ அளவுலப்பு இது இந்த அரிசி எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் விதைச்சு நெல் எடுக்கிறேன்டால் கிட்டத்தட்ட மூன்றரை மூன்றரை முக்கால் மாதம் செல்லும். செல்லும் மூன்றரை முக்கால் மாதத்துல. இதெல்லாம் மழைக்கால இதுதானே இது. நாங்கள் மழையை நம்பித்தான் மழை நம்பித்தான் இந்த வயல் செய்கிறோம். 72 கிலோ நெல் குத்தினா 50 கிலோக்கான அரிசி வரும். ரெண்டா தெளிவு குறைவு. இப்படி எத்தனை நாள் காய விடணும்? இது ஒரு வயல் காணும். ஒரு வயல் காணும். ஆனால் போட்டால் பின்னர் எடுத்துட்டு போ. ஆனால் விதைப்புக்குன்ட்டு சொன்னால் ஒரு மூன்று வயல் காய வச்சு ஒரு கிழமைக்கு ஆற விடுவோம். ஒரு இடத்துல கொட்டி ஆற. இப்போ என்னென்னா சில சில வயல் சவர் உவர் நல்ல துரமான மண் அப்படியான இதில் வாடுற விளைச்சல் நல்ல தெளிவாக இருக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற நிலங்களுக்கு நிலம் விளைச்சல் வேறுபாடு. பால் வேறுபாடு. இப்போ எத்தனை பேருக்கு இப்போ 50 பேர் அப்புக்கு 5 மூட கூட இல்லை சில பேருக்கு. ஓ இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தோம். இதுல எல்லாம் வந்து விதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாச்சு. விட்டாச்சு நேற்றுலாம் 30 பேர் அப்பு ஒரு ஆள் வெட்டினது 3 மூட நெல் தம் வந்தது. அப்போ இந்த 30 பேர் அப்பவும் வெட்டுற கூலி மட்டும் 15,000 ரூபா. எங்களுக்கு உண்மையின்படி அந்த மூன்று நேரம் சாப்பிட்ட எங்களை ஒரு நேரம் சாப்பிடப்படாண்டமே தான் தரிஞ்சாங்க நடந்துட. வேற ஒன்றும் சொல்லி மாற்றீடு என்ன என்ன இருக்கு? மாற்றீடு என்னென்னா இந்த நெல்ல நீ நாங்கள் பழைய முறைக்கு கொண்டாறண்டால் இது குப்பை போட்டு புளியஞ்சரு அதை ஏதோ போட்டு வாரண்டால் 4 வருஷம் சொல்லி அது எங்கட இதுக்கு கொண்டு பெரியொரு கவலை. இப்போ எங்கட மிஷின் என்றபடியே எந்த மிஷின் சொந்த மீன்ன்றபடியே எனக்கு அந்த உழவுக்கு அது தோற்றாது. ஒரு வயல் நாங்கள் வரம்பு வட்டி விதைச்சு மருந்து புல்லு மருந்துகள் அடித்து உரம் போட்டு வயல் செய்கிறதா இருந்தால் 15,000 ரூபா வேணும். 10 பரப்பு. 10 பரப்பு. இப்போ இப்போ 10 பரப்புக்கு வார நெல் 5,000 ரூபாய். சரி. இப்போ இதே நீ விற்க போகிறீங்களா நீங்களே வச்சிருக்க? இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். வேலை ஒரு 3 மடங்கு விற்று போடுவேன். ஏன்னா சிலவுக்காக வேணும். மற்றபடி மிச்சம் ஒரு 20 மூடைய கிட்ட நான் சாப்பாட்டுக்கு வச்சுருப்பேன். ஒரு 5 மூடை வயலுக்கு. இதுக்கு இதுக்கான கொள்வனவு சந்தை என்ன மாதிரி இருக்கு? நீங்கள் வந்து நேரடியாக இப்போ நிலமே வந்து சொல்லி இல்லாமல் கிடக்கு. நிலமே என்னண்டா 5,000 மண்டினு 6,000 மண்டினு 7,000 மண்டினு இப்போ வேணா மண்டினு. எனக்கு இந்த முறையாக வயல் உண்மையாக வெறுக்கிற மாதிரி கிடக்கு. உரம் அடுத்த முறை உரம் பெருமை இருந்தால் தான் செய்யலாம். வயல் செய்வேன் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். எங்களுக்கு அளவாக சாப்பாட்டுக்கு நான் எனக்கு ஒரு எப்படியும் மாற்று இந்த வருஷத்தில் 5 லோட்டு குப்பகரு கொஞ்சம் இருப்பேன். மாடாடு நிற்கிறபடியா இப்போ சனங்களும் அந்த பேக்கேட்டை போட்டுவிட்டு கடை கடன் அடிச்சுட்டு டீயா குடிச்சிட்டு இப்போ பால் காய்ச்சி குடிக்க பஞ்சு போடுது. அப்படியே இந்த சனங்களே அந்த தங்களையும் மாற்றி போட்டுதான். 540 ரூபாயன்னு வாக்கும் வேண்டி குடிக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் கடை விளையாண்டு மாடுகள் வச்சுருந்தோம். இப்போ குறைச்சாச்சு. இந்த இன்றைக்கு ஒரு 40 கொடுத்தேன். பசு மாடுகள் கொடுத்தது. ஏனென்றால் இதால் கொழுவல் சண்டையும் பிறப்பாக்கு. நான் கட்டுற இடத்துல நீங்கள் கட்டுறோம், நீங்கள் கட்டுற இடத்துல நான் கட்டுறேன். மாடு ஆடு கோழி வயல் அவ்வளோதான். எத்தனை வயசில் தொடங்கினீங்க தொழிலுக்கு? நான் உண்மையில் 5 பாப்பு 6 பாப்போட படிப்பு நிப்பாட்டேன். அதோட வீட்டை எனக்கு எங்கடைய அப்பா உடைய ஆக்கினேன். கட்டுமையான வேலை தருவேன். பள்ளிக்கூடத்து போகணும் நீ இப்படி கஷ்டப்படையலாது என்ன மாதிரி நீ கஷ்டப்படப்படான்ட்டு பிடிச்சி நானுமோ விட்டேன். அப்போ நல்ல சாப்பாடுகள் இந்த மருந்து மாயம் இல்லாத சாப்பாடு நானும் நல்ல இதாக இருந்தேனே. பன்னியிலையும் கொஞ்சம் 2 ஏக்கர் காணி கிடையாது. அங்கேயும் இருக்கிற இஞ்சியும் இருக்கிறது. அங்கேயும் இந்த முறை கச்சானோ உளுந்துகளோ மழை அதுக்காக மருந்து இல்லை. அதுக்காக உரம் பெற்று நட்டம் பெரிய போன முறை எல்லாம் 1 ஏக்கருக்கு போட்டு 1.5 லட்சம் ரூபா காசுக்கு வித்தினான் உளுந்து. இந்த முறை 2 ஏக்கர் போட்டு 50,000 விற்க மாட்டேன். அந்த அளவுக்கு மழையும் பிழை அடி உரம் போட இல்லை மற்றது மருந்தும் இல்லை. அப்படி இயற்கையும் எங்களை கொல்லுது அடிக்கட்டு பசலையண்டு இந்த குருணல் அது வந்து அப்புறம் டீரியம் வந்தது. அப்புறம் அதை விட்டுட்டு பிறகு பொட்டாசண்டு வந்தது. இப்படியெல்லாம் கணக்கு கணக்கு பசலையெல்லாம் தாங்களே எங்களுக்கு பெறவழைச்சு செய்து போட்டு வருத்தத்துகளை உண்டாக்கி போட்டு இப்போ திடீரென்று அடிக்கும் விளக்கன்னு ஊற்ற மாதிரி
ஒரு லைட்டா நூத்த மாதிரி தான் எங்களுக்கு நடந்துரு. திடீர் முடிவெடுத்ததெல்லாம் சரியா புள்ள எனக்கு உண்மையா சொன்னா 10 பிள்ளையா. இப்ப எனக்கு ஐயா உதவிக்க ஆக்கள் இல்லா இருக்கு. எல்லாம் கல்யாணம் முடிச்சா போட்டினேன். எனக்கு அங்க கிரைப்பு கிடாக்கு ஒரு 40 மேல கஜு வச்சிருக்கிறேன். காட்டுக்கரைக்கு தேக்கு வச்சிருக்கு. அதை விட தேசிய ஒரு 35 வச்சிருக்கு. ஐயோ பெரிய ஆள் தான். இந்த வெயில கடக்க கடக்க அனுபவம் உள்ள ஆளோட சொல்லி இருக்கு. என்ன ஆளுக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகைக்கு அறி என்ன வேலை செய்தவர் இன்றைக்கும் வேலை செய்து முடிஞ்சோண்டு தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் மனுஷன் வந்து செல்லுது. சாப்பாடு மற்றது இந்த வெத்தில பாக்கு புகத்தல் குடி வகைகள் எல்லாம் இல்லை. பல்ல பாக்கே தெரியுது. அப்போ சாப்பாடுகள் கடவுளை என்னச்ச வீட்டை வீட்டுக்காரர்கள் பின்ன என்னப்பா சாப்பாடு பண்ணணும். நான் சொன்னேன் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பான செய்யுங்கள். சில நேரம் நான் எனக்கு விருப்பான சொன்னால் அது நடக்கும். சாப்பாடெல்லாம் குறைவில்லை. நீங்க இருந்த காலம் எல்லாம் இன்னைக்கு பார்க்கல. அது இப்போ அதில் படத்துல வந்து யோசனை என்ன என்ன அது அதுக்கும் இதுக்கும் எங்க காலம் சந்தோஷம் இல்ல. புது நவீனமான புதுவித சாப்பாடுகள் அது இதாண்டு இருக்கே ஒழிய அதுல என்ன பொறுத்தவரை சத்துள்ளதாயும் ஆரோக்கியமா வாழக்கூடியவண்டும் இல்ல. இந்த பறவைகள் எல்லாம் வந்து அதுக்கு தான் வந்து நிக்குது. என்ன பறவை வந்து சாப்பிடுது அது நாங்கள் அதை இப்ப நான் நிறைய கலைக்கிறேன். காரணம் இது வந்து சில கோயில் தான் இந்த பாலத்துக்குள்ளேயும் இருக்கு கூடுவாட்டி இருக்கு. இந்த கோயில் கோபுரங்கள் வழியே இருக்குது. கோயில் தேர்முட்டியால் அங்கே எங்கேன் இருக்கு. வளப்பு பிராமி இருக்கு. அப்போ அதுகளுக்கும் நாங்கள் அதை அரசாங்கம் தான் எங்கள் அப்படி வேண்டாம் விநியோகத்தை நாங்கள் தடைய இதெல்லாம் வந்து ஐயா வச்சுக்கிற இது என்னத்துக்கு பயன்படுத்துறது இது ஐயா. அப்போ கையால கூட்டே இல்லாத வந்து கூட்டேன். இப்ப மேல இருக்கிற காஞ்சிரும் கிளை இருக்கிற காயா விடும். கிளறி கிளறி விட்டுட்டேன். காஞ்சிருது சரியா கூட்டலாம் கஷ்டப்படாட்டா சாப்பிடலாம். வெக்கப்பட்டாலும் சாப்பிடலாம். ஒரு அனுபவமான ஆளோட காய்ச்சது பெரிய ஒரு சந்தோஷம் என்ன சொல்லும். நன்றி நன்றி. நாங்கள் இப்போ நல்ல ஒரு கோயில் முன்னால் போய் கொண்டு இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்களோட பண்ண பெரிய உங்கள் அலெக்ஸ்.